ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ ஹரிபரசன். ஸோ நிறைய நண்பர்களுக்கு வந்து நேற்று ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ ரிசல்ட்டுக்கு நிறைய பேருக்கு கிடைக்காம போகிறதுக்கு பார்டரில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் கிடைக்காம போகலாம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல வந்து நேற்று வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து பேச வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நேற்று வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் எதையும் கண்டுக்கிற போடுறதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரம் இருந்தால் மட்டுமே பேசுங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஆதாரம் அப்படிங்கிறது நீங்கள் தான். ஸோ நீங்கள் கண் கூட பார்க்குற ஒன்றை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். மற்ற எதுவுமே சொல்லலை. புதுசாக ஒன்று எடுத்து சும்மா வச்சு பேசி வீடியோ போடுறதுக்காண்டி கிடையாது. 1000 வீடியோ போடலாம், போடுறதுக்காண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வியூஸ் போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது, அதெல்லாம் விடுங்க. நான் சொல்கிறது வந்து உண்மையாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் நிறைய பேர் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று, இது உங்கள் முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லை இது உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த இடத்துல நீங்கள் எங்கேயுமே கேட்காதனால இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ரிசல்ட்டாக இது பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 60,000 கேண்டிடேட் வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ சும்மா தான் 60,000 கணக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் 1% இந்த ப்ராப்ளம் நடந்திருந்தால் கூட கிட்டத்தட்ட 600 போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? 1% தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து 2% கூட இருக்கலாம். ஸோ இன்னொன்று நல்லா சொல்கிறேன், டிநியூஸ்எர்பியை பொறுத்த வரைக்கும் கரெக்டான சரியான முறையில் தான் நடத்திட்டுருக்காங்க. பட் ஒரு சில பிரச்சனைகளால் இது வந்து தவிர்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் அப்போ லாங் ஜம்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து டபுள் ஸ்டார் வரல, இருந்தாலும் போட்டு விட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா மிடில் மார்க்கு இல்லைனா அப்பர் மார்க், அதிகமான மார்க் எடுத்து வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த லாங் ஜம்ப் வராத ரீசன்னால் யாரோ தெரிஞ்சவங்க மூலயமா போய் பார்த்து அந்த டபுள் ஸ்டாருக்கு வந்து அவங்க ஸ்கோர் பண்ணி இருந்துக்கலாம். இல்லைனா நீங்களே வந்து பரிதாபப்பட்டு போட்டு விட்டாங்கப்பா அப்படின்லாம் கிடையாது. பரிதாபப்பட்டு நிறைய பேர் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து டபுள் ஸ்டார் இல்லாமல் சிங்கிள் ஸ்டார் இல்லாமல் ஃபெயிலாகி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாருமே போட்டு விடலை. ஓகேவா? ஒன்று, தெரிஞ்சவங்க மூலியமாக அந்த இடத்துல யார் இருக்காங்களோ ஸோ அவங்க மூலியமாக அந்த மார்க்கை வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டாங்க, டபுள் ஸ்டார் எடுத்துக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான மார்க் எடுத்தவங்களுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், மிடில் மார்க்கில் எடுத்துகிறவங்களுக்கு தகுதியே இல்லாத பட்சத்தில் அவங்களும் காம்படிஷனுக்குள்ளே உள்ளக வராங்க. கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த 600 ஜாப்பை. ஸோ அந்த 600 ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுறதுனால தகுதியான 600 பேர் இந்த மிடில் மார்க்கில் இருக்காங்களா, பார்டர் மார்க்கில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. இதுதான் ரீசன் ஒன்று. ஸோ இதை நம்ம எப்படிடா கலையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறவன் அப்போவே அங்கேயே கேட்டிருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டபுள் ஸ்டார் போட்டேன்ப்பா, எனக்கு 15 மார்க் வந்துட்டுப்பா, வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் வெளியே வரீங்க பார்த்தீங்களா? ஸோ அதை தான் தடுக்கணும். ஏன்னா யாருக்கு தகுதி இல்லாமல் மார்க் போடுறாங்களோ, ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் கேட்டிருந்தீங்கன்னா அவனுக்கு போடுறதுக்கு அவங்களும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ தகுதியானவங்க 600 பேருக்கு வந்து ஜாப்பும் கிடச்சிருக்கோம். நான் அது 600 சும்மா பர்டிகுலராக தான் சொல்கிறேன். கால்குலேட் பண்ணி பார்த்தா 1% தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். தகுதியான நபர்களுக்கு வந்து எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட 98% வந்து உண்மையான முறையில் தான் டிஎன்எஸ்ஆர்பியில் உள்ள ப்ராசஸில் நடக்கு அப்படிங்கிறது நான் வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். ஸோ இந்த பிரச்சனை வந்து நீங்கள் கண் கூட பார்த்துருந்துருக்கலாம். ஏய், அவனுக்கு வரவே இல்லை, இவனுக்கு போட்டு விட்டாங்க, அவனுக்கு போடலை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாவது கேட்டிருந்துருப்பீங்க. இதுதான் உண்மை. அந்த நேரத்தில் நீங்கள் யாராவது ஒரு ஆள் போய் நின்று யாரையாவது போய் கேட்டிருப்பீங்களா? யோசித்து பாருங்கள், கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா தப்பிச்சோம் பொழைச்சோம் நம்ம வந்தோன்னாலுமே எப்போவுமே தவிர்த்து, ஏய் 8,000 போஸ்ட்டில் இவன் வந்து நமக்கு காம்படிஷன் கிடையாதுப்பா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்களா? அதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா உண்மையான ஒரு தகுதியானவர்களுக்கு இங்கே ஜாப் கிடைக்காமல் போயிடுது. அதனால் நீங்கள் உண்மையாக கேட்கணும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல கேட்டு இனி எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் கேட்காமல் இருக்கிறதுனால தான் அவங்க போட்டு விட்டுருப்பாங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா போடவே மாட்டாங்க. இது வரைக்கும் யாரும் அப்படி கேட்கவே இல்லை. ஓகேவா? கேட்டிருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் மேல் முறையீடு பண்ணி ஆர்டிஐ ஃபைல் பண்ணி வீடியோ எவிடன்ஸ்லாம் வாங்கி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி உண்மையை நம்ம நிரூபித்தோன்னா பிரச்சனை நமக்கு கிடையாது, அவங்களுக்கு தான். ஸோ இப்போவுமே நான் சொல்கிறேன், ஆர்டிஐ ஃபைல் பண்ணனா நீங்கள் பண்ண எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே வந்து வீடியோ மூலயமா எடுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 2018 கால்ஃபர்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து கேண்டிடேட்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி, 2 போலீஸ்காரங்க வந்து போலியான சான்றிதழ் கொடுத்து வந்து போலீஸ் ஜாபுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழித்து வந்து அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுடைய பதவியை வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், தகுதியானவர்களுக்கு வந்து இங்கே ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாகவே இருப்பாங்க அரசு. ஓகேவா? ஸோ இதை தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் கேட்காம கேள்விகளை விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்கி. ஸோ பார்டரில் இருக்கிற நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்காம போகிறதுக்கும் இதுதான் ரீசன். நீங்கள் உண்மையாக இருந்துருக்கணும். ஒரு பொதுநலத்தோடு நீங்கள் அப்போவே செயல்பட்டுருந்தீங்க அப்படின்னா அதை தடுத்துருந்துருக்கலாம். யாருமே போய் கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ இந்த தகவலுமே கூட
நான் நிறைய டிஸ்ட்ரிக்டில் உள்ள மாணவர்கள்கிட்ட வந்து கலந்து ஆலோசித்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து பேசுகிறேன். இதுவே உங்களுக்கு கீழே ஓகேவா, உங்களுக்கு கீழே யாராவது இருந்து ஜாப் கிடைக்காமல் போகும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் வந்து போயிருந்தீங்க, நீங்கள் அதையும் பார்க்கணும் ஓகேவா. ஸோ நல்லா சொல்கிறேன், இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் யார் எவ்வளோ உண்மையாக இருக்காங்க, யார் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவுக்கு கீழே தெரியும். ஸோ உண்மையாக இதுதான் பிரச்சனை ஓகேவா, எல்லாருமே கேட்கணும். ஒரு வேளை நீங்கள் கேட்க தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அடுத்த முறைகளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும், கேட்டால் மட்டும்தான் உங்கள் உரிமையை நீங்கள் மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் இங்கே வேலையை தவிர்த்து, தகுதியற்றவர்களுக்கு இங்கே வேலை கிடையாது, போட்டு விட்டுட்டாங்க அதனால் அவனுக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்லாம் பேசக்கூடாது. கேட்டிருந்தானா அந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பயந்துக்கிட்டு தான் நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்களை தவிர்த்து மற்ற எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவங்களே வந்து அவங்களே போட்டு விட மாட்டாங்க, அவங்களே பயந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா யாருமே இதை பேச மாட்டாங்க, எல்லாம் ஜாப் கிடச்சி போட்டும் போட்டும் போட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தகுதியானவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போயிருது அந்த நேரத்தில், ஸோ தகுதியற்றவர்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் ரீசன். ஸோ இதை தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பேசுங்க, யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். ஏன்னா இங்கே வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் நம்ம பேசி ஆகணும். ஸோ யாருமே இதை பற்றி இது வரைக்கும் பேசினது கிடையாது. ஸோ நம்ம பேசியிருக்கோம். ஸோ ரிசல்ட் வர நேரத்தில் இதை பற்றி பேசிடுவோம் அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நிறைய டிஸ்ட்ரிக்டில் இதே மாதிரி ப்ராப்ளம்கள் நடந்திருக்கு. ஸோ யார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ உண்மையாக உங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி உண்மையாக தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ உண்மையாக இருக்கணும், அது மட்டும்தான் இப்போவும் சொல்கிறேன், உண்மையாக அது மட்டும்தான் எப்போவுமே உங்களுடைய காதுகளில் ஒழிக்கணும். நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்குள்ளே போயிட்டு கரெக்டாக இருக்க முடியுமே தவிர்த்து சும்மா நீங்கள் இங்கே நான் வந்து சம் இஷ்யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல உங்களுடைய உண்மை வந்து தகுத்து எறிங்கப்படுது அப்படிங்கிறது செய்யலாம் ஓகேவா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டுதான், நிறைய பேருக்கு இதை பற்றி நம்ம பேசலாம். நம்ம நிறைய விஷயங்களில் வந்து பேசிகிட்டே இருக்கோம், புரட்சி போராட்டம் எவல்யூன்ஷன் இப்படிலாம் வந்து நம்ம பேசி எடுக்கலை, உண்மை என்ன நடந்திருக்கோ ஸோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஸோ நன்றி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், நன்றி.